वेदांत देशिक यतीन्द्र कटाक्ष लब्ध रय्यंत सार मनवद्य गुणं बुदाग्र्यं नारायणाद्य यदि तुर्य कृपाभिषिक्तं श्रीरंगनाथ यदि शेखर माश्रयामः। நமஸ்தபாயை, இன்றைய தினம் ஸ்ரத்தா உத்தர பாகத்தினுடைய ரகுவம்சம் 11வது வகுப்புல இருந்துருக்கும். இதற்கு முன்னாடி ஸ்லோகம் நம்பர் 17 முடிச்சோம். 17 ஸ்லோகம் என்ன? ரேகா மாத்திரம் அபிக்ஷுன்னாத் ஆமனோஹோ வத்மனப்பரம் ந வியதீயுஹு பிரஜாஸ்தஸ்ய நியந்துர் நேமி விருத்தயா அப்படிங்கிறது 17வது ஸ்லோகம். அந்த 17வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னவாக இருந்ததுனாக்கா, திலீபனுடைய பிரஜைகள் அந்த மனுவனுடைய காலம் தொடங்கி எந்த மாதிரியான ஒரு முறையில பழகின்னு வந்திருக்காளோ அதே மாதிரியான முறையில அவருடைய வாழ்க்கைய நடத்தின்னு வந்தா. எப்படி எப்படி வந்து ஒரு வண்டியினுடைய சக்கரம் அந்த தேய்ந்த பாதையை விட்டு விலகாதோ செல்லாதோ, அத போல முன்னோர்கள் சென்ற அந்த முறைப்படியே அந்த வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள், முறைப்படி சென்றார்கள் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் நம்ம பார்க்கறக்க ஸ்லோகம் 18வது ஸ்லோகம் இல்லையா? பதினெட்டாவது ஸ்லோகம் பாருங்க. பிரஜானாமேவ பூத்யர்த்தம் சதாபியோ பலிமக்ரஹீத் சஹஸ்ரகுணமுத்ஸ்ருஷ்டம் ஆதத்தேஹி ரசம் ரபிஹி. சம்பிரதி திலீபஸ்ய என்ன பண்றார் அப்படின்னாக்கா, கரகிரகணம் வர்ணயதி. கரகிரகணம்னா என்னன்னாக்கா, வரி வசூலிக்கிறானாம் அந்த ராஜா திலீபன். என்ன பண்றா, பிரஜைகளிடத்திலிருந்து வரி என்ன சொல்லக்கூடிய டாக்ஸ் இருக்கு இல்லையா, அத வசூல் பண்றான். அது எதற்காக பண்றான் அப்படின்னாக்கா, அதாவது எப்படி மழையை பொழிவதற்காக இல்லையா, சூரியன் என்ன பண்ணுவானாக்கா, இங்க இருக்கக்கூடிய ஜலங்கள் எல்லாம் அப்படியே எடுத்துப்பானான் இல்லையா. இங்க பூமியில இருக்கக்கூடிய ஜலங்களை அந்த சூரியன் எப்படி எவ்வாறு கிரகிச்சுட்டு நமக்கு அதை விட பன்மடங்கு மழையாக பொழியுமோ, அத போல இங்க இந்த திலீபன்னு சொல்லக்கூடிய ராஜா மக்களிடமிருந்து, அதாவது ஜனங்கள் கிட்ட இருந்து என்ன பண்றான் அப்படின்னாக்கா, வரிய வசூல் பண்றான் இல்லையா, வாங்கிக்கிறான். அது எதுக்காக அப்படின்னாக்கா, திரும்ப அவளுக்கே அதை பன்மடங்கு பெருக்கி கொடுப்பதற்காக பண்றானா அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அதாவது சூரியனானது பூமியில் உள்ள நீரை எப்படி ஆவி சொல்லுவோம் இல்லையா, ஆவின்ற மாதிரி வடிவத்துல எடுத்துருமா, எடுத்துட்டு திரும்ப என்ன பண்ணும், அது அதுங்கிட்டே வச்சுக்குமானா, இல்ல அத பன்மடங்கு நமக்கு எப்படி கொடுக்கறது, மழையா கொடுக்கறது தோல்யம். அத போல திலீபன் என்ன பண்றான், ஜனங்கள் கிட்ட அந்த வரிங்கிற அந்த பணத்தை வாங்கி அத என்ன பண்றான், பன்மடங்கு அவளுக்கே திருப்பி தரானா, அவளுக்கே உதவுறானா இல்லையா. அது எதுக்காக பண்றான் அப்படின்னாக்கா, அந்த மக்களுடைய நன்மையை கருதியே பண்றான். அந்த வரி அப்படிங்கிறது எதுக்காகனாக்கா, அந்த மக்கள் கிட்ட வாங்கி அவளுக்கு கஷ்டம் ஏற்படாதபடி என்ன பண்றா, கொஞ்சம் கொஞ்சமா வாங்குவானா. அது கூட வரி வசூல் பண்றது அப்படிங்கிறது கூட அப்படியே கராரா அடிச்சு புடுங்கறதெல்லாம் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி அத பன்மடங்கு, எப்படி வந்து சூரியன் பூமியிலிருந்து அந்த ஜலத்தை ஆவியா எடுத்துன்னு போயிட்டு அதை பன்மடங்கா இல்ல 1000 மடங்கா அதை மாற்றி நமக்கு என்ன பண்றது, வருஷா வருஷம்னா மழை மழையாக கொடுக்கறது இல்லையோ, அத போல இந்த திலீபன் என்ன பண்றா அப்படின்னாக்கா, மக்கள் கிட்டேந்து வரி அப்படிங்கிற பணத்தை வசூல் பண்றது. அதுவும் எப்படி வசூல் பண்றான், கொஞ்சம் கொஞ்சமாதான் வசூல் பண்றானா, அவளுடைய சிரமத்துக்கு எப்படி வந்து தொல்ல கொடுக்காத மாதிரி அதை கொஞ்சம் கொஞ்சமா வசூல் பண்ணி அதை பன்மடங்காக்கி தேவைப்பட நேரத்துல கொடுப்பானா இல்லையா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல கவிஞர் வர்ணிக்கிறார். என்ன பண்றாரு பாருங்க, பிரஜானாமேவ பூத்யர்த்தம் சதாபியோ பலிமக்ரஹீத், பலி பலினா வரி, அக்ரஹீத் பெற்றுக் கொண்டான். எப்படி பாருங்கோ, சஹசிரகுணமுத்ஸ்ருஷ்டும் இல்லையா, சஹசிரகுணனாக்கா அத பன்மடங்காக 1000 மடங்காக அத மல்டிபிள் பண்ணி திரும்ப நமக்கே கொடுக்கறது. ஆதத்தேகி ரத்தம் ரவிஹி
இல்லையா? ரவிகினா என்னது? சூரியன் இல்லையா? சூரியன் என்ன பண்றா அப்படின்னாக்கா, ரவிஹி சகஸ்திரகுணம், அது என்ன பண்றா, 1000 மடங்காக மாத்திரான் அந்த ஜலத்தை மாத்தி. என்ன பண்றாருனாக்கா, உத்ஸ்ருஷ்டம், உத்ஸ்ருஷ்டனாக்கா திரும்ப கொடுப்பதற்காக தான். இங்கேருந்து நீராவியா போற ஜலம் அப்படியே அங்கேயே நின்றுறதானா? கிடையாது. அந்த ஜலத்தை 1000 மடங்காக அதை மாற்றி கொடுக்குமா இல்லையா? அத போல ஆதத்தேஹி எடுத்துக்கொள்கிறான். எது? சூரியன் பூமியிலிருந்து என்ன பண்ற அப்படின்னாக்கா, ரசம், ரசம்னா ஜலம், ஜலத்தை எடுத்துக்கிறான். ஆதத்தேஹி திரும்ப அது என்ன பண்றா அப்படின்னாக்கா, 1000 மடங்காக சகஸ்திர குணம் உத்ஸ்ருஷ்டும், அது 1000 மடங்காக கொடுப்பதற்காக. ரசம்னா ஜலத்தை, ரசம்னா ஜலத்தை ஆதத்தேஹி எடுத்துக்கொள்கிறான் அல்லவா. அத போல சஹா, சஹானா அந்த அரசனானவன் என்ன பண்றான், பிரஜானாம், பிரஜானாமேவ ஏவகாரம் போறாரு பாடுங்க, பிரஜானாமேவ அப்படின்னாக்கா மக்களுடைய நன்மையை கருதி திரும்ப அதே வரிப்பணத்தை பல மடங்கா ஆக்கி திரும்ப அவளுக்கே கொடுப்பானா இல்லையா? எதை போல? எவ்வாறு சூரியனானவன் பூமியிலிருந்து ஜலத்தை எடுத்துண்டு அதையே பன்மடங்காக மழையாக பொழிகிறதோ, அதை போல இந்த திலீபன் சொல்லக்கூடிய ராஜா பலிம் அக்ரஹீத் அந்த வரிப்பணத்தை பெற்றுக்கொள்கிறான். எப்படி திரும்ப கொடுப்பான்? சகசிரகுணம் சிருஷ்டும் இல்லையா, 1000 மடங்காக அதை கொடுப்பதற்காக. எவ்வாறு? ஆதத்தேகி ரத்தம் ரவிஹி, சூரியனான ரவினா யாரு? சூரியன். ரசம்னா ஜலத்தை எடுத்துன்னு கொடுக்குறான் இல்லையா, அதை போல இவன் கொடுப்பானா அப்படிங்கறத வர்ணிக்கிறார் யாரு? மகாகவி காளிதாசன் இந்த 18வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார்? பிரஜானாமேவ பூத்தியர்த்தம் சதாபியோ பலிமக்ரஹீத் சஹசிரகுணமுத்ருஷ்டும் ஆதத்தேஹி ரசம் ரவிஹி அப்படிங்கிறது ஸ்லோகம். பதச்சேதம் பாருங்கோ, பிரஜானாம் ஏவ பூத்தியர்த்தம், பிரஜானாம் ஏவ பூத்தியர்த்தம் சஹா தாபியா பலிம் அக்ரஹீத் சஹசிரகுணம் உத்ருஷ்டும் ஆதத்தே ஹி ரசம் ரவிஹி அப்படிங்கிறது என்ன? பதச்சேதம் இல்லையா, அந்த அந்த ஒவ்வொரு பதமா பிரிச்சிருக்கார். அது என்ன பண்றார் அப்படின்னாக்கா, அன்வயம் பண்றார். சஹா, சஹானா அந்த திலீபா, பிரஜானாமேவ பூத்தியர்த்தம் இல்லையா, ஜனங்களின் செல்வத்தின் பொருட்டே என்ன பண்றா, தாபியஹா, தாபியஹானா அவர்களிடமிருந்து என்ன பண்றா, பலிம், பலிம்னா வரியை, அக்ரஹீத், அக்ரஹீத்னா வாங்கினான் இல்லையா, ஹி ரசம் ரவிஹி என்னாருது அப்படின்னாக்கா, எப்படி ஒரு சூரியன் என்ன பண்ற, நீராவியாக, நீராவியாக என்ன பண்ற, அந்த ஜலத்தை எடுத்துண்டு எடுத்துக்கிறான் இல்லையா, திரும்ப என்ன பண்றான், சகஸ்திரகுணம் அப்படின்னாக்கா 1000 மடங்காக பெருக்கி உத்ஸ்ருஷ்டம் கொடுப்பதற்காக இல்லையா, 1000ஆக பெருக்கி திரும்ப ஆதத்தை கொடுக்கிறான் அல்லவா. அத போல இவனும் மக்களுக்கு திரும்ப அந்த பணத்தின் மூலமாக நன்மையை ஏற்படுத்தி தருவதற்காகவே வரியை பலிம் அக்ரஹீத் அப்படிங்கிறத பார்த்தோம். சஹா அன்பையாக பாருங்க, திரும்பவும் சஹா பிரஜானாமேவ பூத்தியர்த்தம் தாபியா பலிம் அக்ரஹீத் ஹி ரவிஹி சஹஸ்திரகுணம் உத்ஸ்ருஷ்டம் ரசமாதத்தே அப்படிங்கிறது அதனுடைய அன்பயம். பிரதிபதார்த்தம் பாருங்கோ, சஹா, சஹா ராஜா திலீபா, பிரஜானாம் ஜனானாம் இல்லையா, பிரஜானாலும் ஜன, ஜனஹா ஒண்ணுதான், ஒரே பதத்தை தான் குறிக்கும். இப்ப நம்ம பார்க்கறது பிரதிபதார்த்தம், ஈக்குவலான பதத்துக்கு சேம் மீனிங்ல உள்ள சம்ஸ்கிருத பதத்தை பார்த்துட்டு இருக்கோம். சஹானா யாரு? ராஜா திலீபா. பிரஜானாம் ஜனானாம் ஏவ நிச்சயேன, ஏவ காரணம் எனக்கு கண்டிப்பான அர்த்தம், நிச்சயேன இல்லையா, பூத்தியர்த்தம் கல்யாணார்த்தம், பூத்தியர்த்தம் கல்யாணார்த்தம் நன்மைக்காகவே, கல்யாணம் என்ன, சுபம் நன்மை, தாபியா ஜனேபியா, தாபியான அந்த மக்களிடம் இருந்து, பலிம், பலிம்னா என்னது, கரம், கரம்னா வரி, டாக்ஸ் இல்லையா, பலிம் கரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா டாக்ஸ் அப்படிங்கிறது வரி. அக்ரஹீத் ஸ்வீகிருத்தவான் பெற்றுக்கொண்டான், ஹி ததாஹி எதுக்காக வாங்கிக்கிறான் அப்படின்னாக்கா, ரவிஹி, ரவிஹினா சூர்யா சஹஸ்திரகுணம் அப்படின்னா என்ன, சகசிரகுணிதம் 1000 மடங்காக மல்டிபிள் பண்ணி என்ன பண்றது, உத்ஸ்ருஷ்டும் பிரதாதும் திரும்ப கொடுப்பதற்காகவே,
ரசம், ரசனா ஜலம், ரசம் நாம ஜலம் இத்தியர்த்தா ஆதத்தே ஸ்வீகரோதி. எவ்வாறு இங்கிருந்து நீராவியாக சூரியன் அந்த ஜலத்தை மேல கொண்டு போயிட்டு அதை பன்மடங்காக பெருக்கி, இல்லையா, பன்மடங்கா பெருக்கிறதுக்காக தான் இங்க இருந்து ஸ்வீகரோதி, இல்லையா, ஸ்வீகரோதினா எடுத்துக்கலான்னு அர்த்தம். அத போல அந்த மக்களிடமிருந்து ராஜா திலீபா பலிம் அக்ரஹீத் பெற்றுக்கொண்டான். இது யாருடைய நன்மைக்காக? மக்களுடைய நன்மைக்காகத்தான், இல்லையா, அப்படிங்கிறது இந்த 18வது ஸ்லோகம். பிரஜானாமேவ பூத்தியர்த்தம் சதாபியோ பலிமக்ரஹீத் சஹஸ்திர குணமு சுருஷ்டும் ஆதத்தேகி ரத்தம் ரவிஹி. இதனுடைய பாவார்த்தம் என்னன்றத பார்க்கணும். பாவார்த்தா யதா, யதானா எப்படி, யதா எவ்வாறு, எப்படி அல்லது எவ்வாறு சூரியா, சூரியனானவன் பிருத்திவீதா அப்படின்னா என்ன, பூமியிலிருந்து அல்லது பூமியிடமிருந்து ஜலம் ஸ்வீகிருத்திய ஜலத்தை எடுத்துக்கொண்டு சஹஸ்திர குணேபியா ஆயிரம் மடங்காக அதிகம் வருஷதி, ஆயிரம் மடங்கு அது அதிகமாக்கி வருஷதி, வருஷத்தினா மழையாக பொழிகிறது. ததா அப்படி அல்லது அவ்வாறு, அத போலவே ராஜா திலீபா ஜனானாம் கல்யாணார்த்தம் மக்களனுடைய நன்மைக்காகவே கரம் ஸ்வீகிருத்திய அந்த வரியை பெற்றுக்கொண்டு சஹஸ்திர குணம் கிருத்வா அதை ஆயிரம் மடங்காக பெருகச் செய்து ஜனேபியா ஏவ, பாருங்க எல்லாரும் ஏவ ஏவன் போறனா அவருடைய நோக்கம் என்ன, மக்களுக்கு நன்மை செய்வது. சூரியன் எதுக்காக ஜலத்தை கொண்டு போறது, மக்களுக்கு மழையாக கொடுப்பதற்கு. அத போலவே தத்தவான் நது ஸ்வார்த்த சுகாய, ஒரு பதத்தை போறதா பாருங்க, இது வந்து சுவார்த்தம் கிடையாது, செல்ஃபிஷ் கிடையாது. பணத்தை வாங்கி டாக்ஸ் வாங்கி உள்ள போட்டுக்கிறது, தனக்கான செல்வத்தை சேர்த்துக்கிறது, சொத்துக்களை சேர்த்துக்கிறது அப்படிங்கறது நோக்கம் அல்ல. ஸ்வார்த்த சுகாய, என்ன ஸ்வார்த்த சுகாய, நது ஸ்வார்த்த சுகாய, இல்லையா, சுயநலத்துக்காக செய்யப்படக்கூடிய விஷயம் அல்ல. பிரஜானாமேவ பூத்தியர்த்தம் மக்களுடைய ஜனானாமேவ கல்யாணார்த்தம் அப்படிங்கிறது தான் இதனுடைய பாவார்த்தமாக இருந்துருக்கு. அதை தொடர்ந்து இப்ப நம்ம 19வது ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரே நிமிஷம், ஸ்லோகம் நம்பர் 90. சம்பிரதி திலீபஸ்ய சாதனத்வயம் வர்ணயதி, சம்பிரதி திலீபஸ்ய சாதனத்வயம் வர்ணயதி. இதுல என்ன பண்றா பாருங்கோ, ஸ்லோகம் என்ன, முதல்ல ஸ்லோகத்தை பார்க்கலாம். சேனா பரிச்சதஸ்ய பரிச்சதஸ்ய த்வயமேவார்த்த சாதனம் சாஸ்திரேஷு அகுண்டிதா புத்திஹி மௌர்வீம் தனுஷி சாததா. என்ன இருக்கு, சேனா பரிச்சதஸ்தஸ்ய த்வயமேவார்த்த சாதனம் சாஸ்திரேஷு அகுண்டிதா புத்திம் மௌர்வி தனுஷி சாததா அப்படிங்கிறது ஸ்லோகமாக இருந்துருக்கு. இதுல என்ன சொல்ல வர்றாரு இந்த ஸ்லோகத்தின் மூலமா கவிஞர் அப்படின்னாக்கா, திலீபன் என்ன பண்றான், சாஸ்திரங்கள்ல நல்ல பயிற்சி பெற்றிருக்கான், இல்லையா, அதனால தனது புத்தி பலம் இருக்கு. சாஸ்திரங்கள் நன்கு பயின்றவன், அந்த சாஸ்திரங்களை நன்கு பயின்றதுனால அவனுக்கு என்ன இருக்கு அப்படின்னாக்கா, அதன் மூலமான பயிற்சி, பயிற்சினா அபியாசம். சோ அந்த சாஸ்திரங்களை நன்கு தரவா அபியாசம் பண்ண பண்ண அவனுக்கு என்ன கிடைச்சிருக்கு, புத்தி பலம் இருக்கு, இல்லையா. அதை தவிர வில்லியனுடைய வலிமையும் அவனுக்கு காரியங்களை சாதிச்சு கொண்டான், இல்லையா. இப்ப என்ன சொல்ல வர்றார் அப்படின்னாக்கா, மற்ற அரசர்கள்லாம் தன்னுடைய சேனைகள்ன்ற பலத்தை காண்பிச்சு மக்கள் கிட்டேந்து ஒரு விதமான டாக்டிக்ஸ பயன்படுத்துவான். ஒரு ராஜா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அவன் தன்னுடைய ஆளுமையை காட்டணும், இல்லையா. ஆளுமை அப்படிங்கறது எப்படி இருக்கணும்ன்றது இங்க சொல்றாரு பாருங்கோ, அதிகாரத்தால மாத்திரமே ஆளுமை அப்படிங்கறத சாதிச்சிட முடியுமானா, முடியாது, இல்லையா. என்கிட்ட சேனைகள் நிறைய இருக்கு அப்படின்னா நிறைய அதை பார்த்து பயப்படக்கூடாது, புத்தி, இல்லையா, புத்தி தான் ரொம்ப முக்கியம். அதனால திலீபன் சாஸ்திரங்களால நல்ல பயிற்சி பெற்று தனக்கு புத்தி இருக்கு, அந்த பலமும் இருக்கு. அதே மாதிரி அந்த வில்லின் வலிமையான காரியங்களையும், வில்லுன்னா என்ன, சஸ்திரங்கள், தன்னுடைய சேனைகள் இருக்கு இல்லையா,
அதன் மூலமாகவும் பவர் இருக்கு அவனுக்கு இல்லையா. மற்றவாள் என்ன பண்ணுவானாக்கா, இந்த சாஸ்திர புத்தி இல்லாம இந்த சேனைகளை மட்டுமே உபயோகிச்சுட்டு இருப்பான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுறதா? அதாவது ரெண்டு விதமான ஆளுமை தன்மை, ஒண்ணு தன்னுடைய புத்தி சாதுரியத்தால மற்றவாள பயமுறுத்துறது, இன்னொன்னு அதிகார துஷ்பிரயோகம் சொல்லுவோம். அதாவது தன் கிட்ட இருக்கக்கூடிய பவர், பவர்னா அந்த சேனைகள் இல்லையா, சேனைகள்லாம் வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை காண்பிச்சு அது மூலமா தன்னுடைய ஆளுமையை செலுத்துறது சேனைகள். ஆனா இவனுக்கு இந்த குடையும் சாமரமும் போலதான் அணியாக இருந்ததுதான். இவன் கிட்ட இருக்கக்கூடிய ரெண்டுமே எப்படி இருக்குனாக்கா, அவனுக்கு குடையும் சாமரமும் அப்படிங்கிறது என்னன்னாக்கா ஒரு அணிகள். அணினா என்ன, ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷன் தான் இல்லையா. ஆனா ஆட்சி அவனுக்கு தானாவே நடந்திருந்தது. இந்த சாதனத்வயம் அப்படின்னாக்கா திலீபசிய சாதனத்வயனாக்கா ரெண்டு விதமா டாக்டிஸ் பண்றது, தன்னுடைய புத்தியின் மூலமாகவும் ஆளுமையை செலுத்துறது, தன்னுடைய படைகள் மூலமாகவும் ஆளுமையை செலுத்துறது. அப்படின்னா அவன் அதிக அளவுல அந்த இதெல்லாம் பயன்படுத்தலையாம் இல்லையா. அவைகள் அவனுக்கு எப்படி இருந்தது, குடையும் சாமரமும் போல அணியாக இருந்தது. அது ஜஸ்ட் ஒரு ஆர்னமெண்டா தான் இருந்ததே தவிர அவன் எதுவுமே பயன்படுத்தல. சேனா பரிச்சதஸ்தஸ்ய துவயமேவ அர்த்த சாதனம் இல்லையா. சாஸ்திரேஷு அகண்டிதா புத்தி மௌர்வீம் தனுஷி சாததா அப்படிங்கிறது எத்தனாவது ஸ்லோகம் அப்படின்னாக்கா 19வது ஸ்லோகம். என்ன பதச்சேதம் பாருங்கோ, சேனா பரிச்சதா தஸ்ய துவயம் ஏவ அர்த்த சாதனம் சாஸ்திரேஷு அகுண்டிதா புத்தி மௌர்வீம் தனுஷி ச ஆததா அப்படிங்கிறது பதச்சேதம். என்ன அதுக்கு எப்படி அன்வயம் பண்றாரு அப்படின்னாக்கா, தஸ்ய சேனா பரிச்சதா பகூப, தஸ்ய அப்படின்னா அவனுக்கு, சேனா சேனை இல்லையா தெரியும் நமக்கு, அது எப்படி இருந்தது, பரிச்சதா ஒரு அணியாக தான் இருந்தது. அணினா என்ன சொன்னாலே ஆர்னமெண்ட் தான், அதை அவன் பயன்படுத்தல. இதை நான் இந்த சேனையை நான் காண்பிச்சு உங்களை பயமுறுத்துறேன் அப்படிலாம் எதுவுமே அவன் பிரயோகம் பண்ணவே இல்லை. இந்த சேனைகளை அவன் பயன்படுத்தவே இல்லை. அவனுக்கு அந்த சேனைகள், அவனிடத்துல இருந்த சேனைகள் எல்லாம் எப்படி இருந்தது, பரிச்சதா அணியாக இருந்தது. அணியாகனா ஒரு ஆர்னமெண்டா தான் இருந்தது இல்லையா, டெக்கரேஷனா தான் இருந்தது. சரி, சாஸ்திரேஷு இல்ல அர்த்த சாதனம் துவயமேவ ஆசீத்து, அர்த்த சாதனம் துவயமேவ ஆசீத்து. அடுத்தது சாஸ்திரேஷன சாஸ்திரங்களில் என்ன பண்ற அப்படின்னாக்கா, சாஸ்திரங்களில் அவ்யாகிருதா தடை பெறாத அப்படின்னாக்கா வித்தவுட் பிரேக், அவனுக்கு எந்த வித அந்த சாஸ்திரங்களை சொல்லிண்டே போயிட்டே இருக்கும்போது எந்த இடத்துல பிரேக்கே ஏற்படாது, தடையே ஏற்படாது இல்லையா. அப்பேற்பட்ட புத்தியை உடைய அந்த அவன் தனுஷி வில்லில் ஆததா இழுத்து கட்டப்பட்ட மௌர்வீச்ச என்ற துவயமேவ இரண்டுமே அர்த்த சாதனம் எப்படி இருந்தது, காரியத்தை சாதிப்பவனாக பபுவ இருந்தான். அவனுடைய புத்தி சாதுரியத்தாலேயே அந்த அந்த சேனைகள் பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணிடுவானா இல்லையா. ஆனா அது எல்லாமே அவனுக்கு எப்படி இருந்துருந்தது, அணிகள்லாம் தான் இருக்கே தவிர அவன் பயன்பாட்டுக்கே கொண்டு வரல இல்லையா. சேனா பரிச்சதத்தஸ்ய துவயமேவ அர்த்த சாதனம் சாஸ்திரேஷு அகுண்டிதா புத்தி இல்லையா மௌர்வீம் தனுஷி சாததா. அதாவது என்ன சொல்ல வர்றாரு இந்த ஸ்லோகத்தின் மூலமான கவிஞர், திலீபன் சாஸ்திரங்களில் நல்ல பயிற்சி பெற்ற தனது புத்தி பலத்தினாலும் அதே மாதிரி வில்லின் வலிமையினாலும் காரியங்களை சாதித்து கொண்டான். அதாவது சக்தியற்ற மற்ற அரசர்களைப் போல சேனைகளை உபயோகிக்கவில்லை இல்லையா. சக்தி இல்லாதவன் சேனைகளை உபயோகிப்பான், இவனா பண்ணல. ஆனால் அவனிடம் என்ன பண்றது, சேனைகள் இருந்தது. அவ எல்லாமே அவனுக்கு எப்படி இருந்தது, குடையும் சாமரமும் போல அணியாகவே தான் இருந்தது. மற்றதெல்லாம் அவன் புத்தியாலேயே ஜெயிச்சிடறானா அப்படிங்கிறது இந்த 19வது ஸ்லோகம். பிரதிபதார்த்தா தஸ்ய ராஜ்ஞா திலீபஸ்ய சேனா அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா, சதுரங்க பலம் இல்லையா. பரிச்சதா பரிச்சதான என்ன, உபகரண மாத்திரம் பபூவ, அது ஒரு அணியாதா இருக்கு, உபகரணம் தான் அணியாதா. டெக்கரே நான்கு படைகள் இருக்கு அவங்கிட்ட, எல்லாமே என்னது ஒரு டெக்கரேஷன் பண்ணாம தான் இருக்கு. அர்த்த சாதனம் பிரயோஜனதாயகம்
இல்லையா? செல்வத்தை ஈட்டுவதற்காக அவன் பயன்படுத்தல. துவயம் விதயம் இரண்டுமே ஏவ நிச்சயேன ஆசீத்து அவர்த்தத சாஸ்திரேஷு வித்யாசு அகுண்டிதா அப்ரதிஹதா, அதாவது தங்கு தடை இல்லாமல் புத்திஹி மதிஹி ச அபிச்ச தனுஷி சாபே ஆததா ஆரோபிதா மௌர்வி ஜ. அதாவது ஒரு வில்லுல பூட்டப்பட்ட அம்பு எப்படி புறப்படத்துக்கு தயாரா இருக்குமோ அத போல தன் புத்தி சாதுரியத்தாலேயே எல்லாத்தையும் சாதிச்சுட்டானான். மற்ற அரசர்கள் போல இந்த சேனைகளை அவன் பயன்படுத்தல அப்படிங்கறத சொல்ல வர. பாவார்த்தா ராஜ்யா திலீபஸ்ய விஷாலம் சைன்யம் கேவலம் சத்ரசாமரவத். என்னது? ராஜ்யா ராஜா திலீபனுடைய விஷாலம் சைன்யம், பிரம்மாண்டமான சேனைகள் இருக்கு. கேவலம் அது எல்லாமே எதுக்காக? சத்ரசாமரவத், பக்கத்துல நின்று வீசுவா இல்லையா சாமரமும் கொடை பிடிப்பா இல்ல, சத்ரனா கொடை சாமரனா வீசுறது. சோபார்த்தமேவ, அது பாக்குறதுக்கு நல்லா வேணா இருக்குமே தவிர அது ஒன்லி பார், அது பாக்குறதுக்கு தான், பயன்பாட்டுக்கு கிடையாது. ஆசீத் தஸ்ய பிரயோஜன சாதனம் துவயமேவ ஆசீத். ஒன்னு தஸ்ய சாஸ்திரேஷு அப்ரதிகதா தீஹி தனுஷி நிகிதா ஜ, இல்லையா வில்லிலிருந்து பூட்டப்பட்ட அம்பு. இன்னொன்னு அவனுடைய புத்தி தான், அதை வச்சு அவன் எல்லாருக்கிட்டையும் என்ன பண்றான், காரியத்தை சாதித்து கொண்டான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தமாக இருந்துருக்குது. ஸ்லோகம் என்ன அப்படிங்கறத திரும்ப சொல்றேன் பாருங்கோ. சேனா பரிச்சதஸ்தஸ்ய துவயமேவ அர்த்தசாதனம் சாஸ்திரேஷு அகுண்டிதா புத்திஹி மௌர்வீம் தனுஷி சாததா. திரும்ப ஸ்லோகத்தை படிக்கிறேன். சேனா பரிச்சதஸ்தஸ்ய துவயமேவ அர்த்தசாதனம் சாஸ்திரேஷு அகுண்டிதா புத்திஹி மௌர்வீம் தனுஷி சாததா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். சரியா? ஓகே, இப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு அவகாசம் கொடுக்குறேன். இது வரைக்கும் யார் யார் படிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ஆர்டர்லயே படிக்க சொல்ல அவங்கள, இல்லையா? லாஸ்டா யார் படிச்சாள், கடைசியா யார் படிச்சா? கேக்குறதா ஆடியபிளா? ஆடிபிளா இருக்கு சுவாமி. கடைசியா யார் படிச்சா, லாஸ்டா படிச்சது யாரு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல சுவாமி. இல்ல, ஜெயஸ்ரீ மேடம், லதா மேடம் படிச்சிட்டா? கரகிரகணம் வர்ணயதி. கரகிரகணம் வர்ணயதி பிரஜானாமேவ பூத்யர்த்ச தாப்யோ வலிம க்ரகீத சகஸ்ர குணம் உத்ஸ்ருஷ்டும் சகசகுணம் உத்ஸ்ருஷ்டும் ஆதத்தே ஹி ரசம் ரவிஹி.
சகசகுணம் உத்சஷ்டும் ரசம் ஆதத்தே பிரதிபதார்த்தஹ. தெரியுதா வசுமதி மேடம்? சுவாமி அடியன் மாலதி சஹ ராஜா திலீபஹ பிரஜானாம் ஜனானாம் ஏவ நிச்சயேன பூத்யர்த்தம் கல்யாணார்த்தம் தாப்யஹ ஜனேப்யஹ பலிம் கரம் அக்ரஹீத் ஸ்வீகிருதவான் இஹி ததாஹி ரவிஹி சூர்யஹ சஹஸ்ரகுணம் சஹஸ்ரகுணிதம் உத்ஸ்ரஷ்டும் பிரதாதும் ரசம் ஜலம் ஆதத்தே ஸ்வீகரோதி. வெரி குட், வெரி குட். இங்கோ அடுத்த வாழ்க்கை சான்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் யார் இருக்கா? மாலதி மடத்துக்கு அடுத்தது எனக்கா மதுரம் மேடம் இருக்கேளா? சுவாமி அடியன் மாலதி. மாலதி மேடம் படிக்கிறேளா? படிக்கிறேன் சுவாமி. சம்ப்ரதி திலீபஸ்ய கரகிரகணம் வர்ணயதி பிரஜானாமேவ பூத்யர்த்தம் சதாப்யோ பலிம் அக்ரஹீத் சஹஸ்ரகுணம் உத்ஸ்ருஷ்டம் ஆததேஹி ரசம் ரவிஹி பதச்சேதஹ பிரஜானாம் ஏவ பூத்யர்த்தம் சஹ தாப்யஹ பலிம் அக்ரஹீத் சஹஸ்ரகுணம் உத்ஸ்ருஷ்டம் ஆததேஹி ரசம் ரவிஹி. அன்வயஹ சஹ பிரஜானாம் ஏவ பூத்யர்த்தம் தாப்யஹ பலிம் அக்ரஹீத் ஹி ரவிஹி சஹஸ்ரகுணம் உத்ஸ்ருஷ்டம் ரசம் ஆதத்தே பிரதிபதார்த்தஹ சஹ ராஜா திலீபஹ பிரஜானாம் ஜனானாம் ஏவ நிச்சயேன பூத்யர்த்தம் கல்யாணார்த்தம் தாப்யஹ ஜனேப்யஹ பலிம் கரம் அக்ரஹீத் ஸ்வீகிருதவான் ஹி ததாஹி ரவிஹி சூர்யஹ சஹஸ்ரகுணம் சஹஸ்ரகுணிதம் உத்ஸ்ருஷ்டம் பிரதாதும் ரசம் ஜலம் ஆதத்தே ஸ்வீகரோதி. உத்தமம், பகு உத்தமம், சமீச்சனம், வெரி குட். யார் படிக்க போறா? மதுரம் இப்ப படிச்சது மாலத்தி மேடத்துக்கு அடுத்தது மதுரம் மேடம் இருக்கல, படிக்கிறீங்களா? படிங்க. சஹஸ்ரகுண உத்ரஷ்டும் ஆதத் தேஹி ரசம் ரத்ரிஹி ரவிஹி ரசம் ரவிஹி பதச்சேதஹ பிரஜானாம் ஏவ பூத்யர்த்தம் சஹ தாப்யஹ பலிம் அக்ரஹீத் சஹஸ்ரகுணம் உத்ரஷ்டம் உத்ரஷ்டும் ஆதத்தே ஹி ரசம் ரவிஹி. இப்போ தப்பா எடுத்துக்க வேண்டாம், சரியா?
மீதி படிக்கவாதால் அடுத்த அடுத்த கிளாஸ்ல நான் படிக்க வைக்கிறேன். அதே மாதிரி புரியலமா? ஜியான் போட்டு ஜியானா அன்ப அம்பா அம்புவா அம்பான்ற எங்க போட்டிருக்கமா? ஜியான் போட்டிருந்தது அந்த இதுலதான் மீனிங்ல தான் சார். எங்க போட்டிருக்கு? புத்திஹி தனுஷின் அர்த்தம். தனுஷியா? அது ஒரு வில்லுல அந்த மௌர்வி இருக்கும் இல்லையா, அது இழுத்து கட்டப்பட்ட அப்படின்னா என்ன அர்த்தம்? இழுத்து நல்லா மேலையும் கீழே இழுத்து கட்டினாதான் பிரயோகத்துக்கு வரும் இல்லையா. இழுத்து கட்டியிருந்தாதான் மேலையும் கீழே இழுத்து நல்லா கட்டியிருக்கணும். அந்த மாதிரி அவன் எந்தவித தடையும் இல்லாம சாஸ்திரங்களை நன்கு கட்டுறதுனால அந்த புத்திங்கிற சாமர்த்தியத்தினாலேயே அந்த வெப்பன்ஸ் அவன் பயன்படுத்தலையாம். அத போல இருக்கான் இவன் சொல்றான், காரியத்தை சாதிப்பவனாக. தேங்க்யூ சார், தேங்க்யூ.